Hello everyone, we have already asset topic. In this video, we will talk about basis. Basis is காரங்கள் asset topic. பார்க்காதவங்க description box. The link in the description box. Basis is ரொம்ப easy. So, as in நம்ம பாத்தோம் lemonல present ஆகியிருக்கு நம்ம யூஸ் பண்ற ஊர்க்கல தான் present ஆகியிருக்குனே இந்த basis என்றது எங்க இருக்கு basis எதில present ஆகியிருக்கு பாத்தீங்கன்னா நம்ம daily யூஸ் பண்ற toothpasteல இருக்கு அதனால தான் காலையில எழுந்தேனே நம்ம பிரஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் இதனால சாப்பிட சொல்லுவாங்க ஏன் அப்படினா காலையில எழுந்தேனே நம்ம mouthல வந்து ஒரு acid வந்து சுரக்கும் so இந்த pasteல வந்து நம்ம Base on the edithrom. In the acidum basins in the salt of marnada, unga mouth on the fresh agum. Adanaladan kale brush pantis after saldranga. So basis abdina yen and a pakla. Or purula edithande, other tannila karacha, every acid villila verdo, other the H plus ions villila verdo, adanam acid in the saldrom. அதே மாதிரி ஒரு பொருளை எடுத்து வந்து தண்ணில கரைக்கும் போது OH- வெளியில வந்தா அத வந்து பேசஸ் காரங்கள் நம்ம சொல்றோம் ஆசினா நம்ம புளிப்பு தன்மை கொண்டதுன்னு சொன்னோம் அதே மாதிரி பேஸ் பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் காரமாவும் இருக்கும் அதே சமயத்துல கசப்பாவும் இருக்கும் இது பாக்க எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பேஸ்ட் தான் எடுத்து பாப்போம் வளவளன்னு இருக்கும் சோ அதே மாதிரி இது வந்து சோப் மாதிரி இருக்கும் அப்படியே தொட்டாலே வழுக்கிட்டு ஓடுற மாதிரி Every ஒரு solution உள்ள ஒரு litmus paper விட்டா அது வந்து blue ல இருந்து red க்கு மாறுச்சுனா acid னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி ஒரு litmus paper red ல இருந்து blue வா மாறுச்சுனா அத வந்து base னு சொல்றாங்க litmus னா ஆல்ரெடி சொல்லிருந்தேன் இது வந்து litchens litchens னா உடனே உங்களுக்கு இன்னொன்னு தோணணும் litchens ல வந்து என்ன present ஆயிருக்கும் பாத்தீங்கன்னா algae and fungi வந்து present ஆயிருக்கும் அதாவது algae and fungi னு கிடையாது litchens பொறுத்த வரைக்கும் என்ன கான்செப்ட்னா தாங்கிட்ட இல்லாத ஒண்ணு அதுகிட்ட இருக்குறத ஒண்ணு வச்சு மத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கும் சோ ஆல்கீல வந்து கார்போஹைட்ரேட்ஸ் प्रोड्यूस பண்ணும் ஃபங்கை பாத்தீங்கன்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸை எடுத்து அந்த சன்லைட்ட வாங்கி அத வந்து அதிக அளவு வளர வைக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா லிச்சன்ஸ்ல ரெண்டு ஆர்கானிசம் வந்து பிரசன்ட் ஆகி இருக்கும் ஒண்ணுகிட்ட இல்லாத இன்னொன்னு இன்னொரு வேலை செஞ்சு அத வந்து மெயின்டெய்ன் பண்றதுதான் இதோட வேலை So, in the litmus paper, we will the litmus paper. Next, we will see acid. Phenolphthalein plus acid is the same colorless. And if phenolphthalein plus B is the same, it is pink color. That is the yellow color. Methyl orange plus B is the same, it is yellow color. So, in the combination, actually, B is the same group 4. Already நம்ம சொல்லிருந்தோம் பேஸ்ன்றது பாத்தீங்கன்னா பேஸ்ல வந்து பிரசன்ட் ஆகி இருக்குனே அது மட்டும் இல்லாம வாஷிங் சோடானா சலவை சோடா காஸ்டிக் சோடா எரி சோடா காஸ்டிக் பொட்டாஷ் எரி பொட்டாஷ் இதுல தான் இருக்கு வாஷிங் சோடானா ஒண்ணுமே இல்ல நம்ம வீட்ல யூஸ் பண்ற டிட்டர்ஜென்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்து துணியை வந்து ஊற வைக்கிறதுக்காக அந்த டிட்டர்ஜென்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுதான் பாத்தீங்கன்னா வாஷிங் சோடா நெக்ஸ்ட் சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH தான் நம்ம காஸ்டிக் சோடானு சொல்றோம் இந்த காஸ்டிக் சோடா ஜெனரலா எங்க தான் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோப் டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாம இந்த பேப்பர் அந்த இண்டஸ்ட்ரியில தான் அதிகமாக யூஸ் ஆகுது நெக்ஸ்ட் ஒன் காஸ்டிக் பொட்டாஷ் அப்படினா என்னன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா KOH இது வந்து மெயினா எதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா இதுவும் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சோப் அண்ட் பொட்டாசியம் டிட்டர்ஜென்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண யூஸ் ஆகுது அண்ட் நிறைய ஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகுது இதெல்லாம் ஜெனரல் டம் இதோட எக்ஸாம்பிள் இது இது அப்படின்னு படிச்சா கண்டிப்பா மனசுல நிக்காது பட் இதுனா என்ன இது எங்க பயனாகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா மனசுல நிக்கும் நெக்ஸ்ட் ஒன் ஆசிட்ல எப்படி அதோட கிளாசிபிகேஷன் பார்த்தோமோ பேஸ்லயும் அதே மாதிரி கிளாசிபிகேஷன் தான் நம்ம பார்க்க போறோம் So, acid பாத்தீங்கன்னா மொத்தமா 4 classification பாத்திருப்போம் என்னன்னா sources, basicity, ionization, concentration இங்க வந்து sources வந்து நம்ம கொடுத்துடல அங்க basicity போல இங்க acidity base பண்ணி நம்ம பார்ப்போம் அதுக்கப்புறம் ionization, concentration அயனியூரம் அதை பொறுத்து அதோட அடிப்படையில் பார்க்குறோம் நெக்ஸ்ட் செறிவு அதோட அடிப்படையிலையும் பார்க்குறோம்
ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோனோ பேசிக் ஆசிட்னு சொல்லுவோம், இங்கே மோனோ அசிடிக் பேஸ்னு சொல்கிறோம். மோனோ மோனோனாலே சிங்கிள்னு அர்த்தம். ஸோ இங்கே அசிடிக் பேஸ்ன்றதுனால அதில் வந்து ஒரே ஒரு ஹைட்ராக்சைட், ஹைட்ராக்சைட்னால் என்னென்னா ஓஹெச் தான் சொல்கிறாங்க, ஒரே ஒரு ஹைட்ராக்சைட் அயான் ப்ரெசென்ட் ஆகியிருந்தால் அதை வந்து மோனோ அசிடிக் பேஸ்னு சொல்கிறாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள் தான் என்ஏஓஹெச், கேஓஹெச். இங்கே தான் ஓஹெச்ன்றது ஒன்று மட்டும்தான் இருக்குது. எக்ஸாமில் இப்படி தான் கேட்பாங்க, என்ஏஓஹெச் இஸ்யா மோனோ அசிடிக் பேஸா, டை அசிடிக் பேஸா, இல்லை ட்ரை அசிடிக் பேஸான்னு கேட்பாங்க. ஸோ அங்கே எத்தனை ஓஹெச் இருக்குன்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன், டை அசிடிக் பேஸ். டைனா வந்து ரெண்டு, கண்டிப்பாக டூ ஹைட்ராக்சைட் அயான் இருக்கும். இதுக்கான எக்ஸாம்பிள் கால்சியம் ஹைட்ராக்சைட், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓஹெச்சில் வந்து டூ இருக்குது, அதே மாதிரி எம்ஜிஓஹெச்லேயும் பார்த்தீங்கன்னா டூ ஓஹெச் இருக்குது. அதனால தான் இதை வந்து டை அசிடிக் பேஸ், இரு அமிலத்துவ காரம். நெக்ஸ்ட் ஒன், ட்ரை அசிடிக் பேஸ். ட்ரை அசிடிக் பேஸ்னால் மூன்று அமிலத்துவ காரம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் அலுமினியம் ஹைட்ராக்சைடு அண்டு அயன் ஃபெரஸ் ஹைட்ராக்சைடு. இங்கே ஓஹெச் கீழே அந்த பேஸ் பாருங்கள், த்ரீ ப்ரெசன்ட் ஆகியிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஆசைடு வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், பேஸ் வந்து படிக்கவே தேவையில்லை. ஓகே இப்படி தான், அங்கே ஹெச்க்கு பதில் இங்கே ஓஹெச் ரீப்ளேஸ் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஆசிட் மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா போதும். நெக்ஸ்ட் ஒன், அயனைசேஷன், அயனியுரம். இதோட அடிப்படையில் பேஸ்ன்றது எப்படி பிரியும் பார்த்தீங்கன்னா, அங்கே எப்படி ஸ்ட்ராங் ஆசிட் வீக் ஆசிட்னு பிரிஞ்சதோ இங்கே அதே மாதிரி வலிமை மிகு காரங்கள், வலிமை குறைந்த காரங்கள். தண்ணியில் ஃபுல்லாக அயனைஸ் ஆகி கிடைக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பேஸ். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் என்ஏஓஹெச், கேஓஹெச். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸ்ட்ராங் ஆசிட்னா எப்படி இருக்கும், வீக் ஆசிட்னா எப்படி இருக்கும், ஸ்ட்ராங் பேஸ்னால் எப்படி இருக்கும், வீக் பேஸ்னால் எப்படி இருக்கும்னு. ஸோ ஸ்ட்ராங் பேஸ்னால் பார்த்தீங்கன்னா ஓஹெச்ன்றது இருக்கும், அதாவது சென்ட்ரலாக ஒரே ஒரு டேர்ம் வச்சுருக்கும், என்ஏஓஹெச், கேஓஹெச் அந்த மாதிரி இருக்கும். இதே வீக் பேஸ்னால் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த அமோனியம் ஹைட்ராக்சைடு அந்த மாதிரி எக்ஸாம்பிள் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், வீக் பேஸ்னால் பார்ஷலாக தண்ணியில் கரையும். அதுக்கான எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க, எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க. என்ஹெச் ஃபோர் ஓஹெச், கால்சியம் ஹைட்ராக்சைட், இது எல்லாமே வீக் பேஸ். நெக்ஸ்ட் ஒன், கான்சன்ட்ரேஷன். அதோட செறிவை பொறுத்து அதை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் வந்து எந்த அளவுக்கு தண்ணியில் கரையுது அதை பொறுத்து பிரிக்கிறாங்க. ஸோ கான்சன்ட்ரேஷனுக்கும் அயனைசேஷனுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் புரியணும். அயனைசேஷனாக எந்த அளவுக்கு அது வந்து அயனைஸ் ஆகுதுன்றதை பொறுத்து. ஸோ அயனைஸ் ஆகுறது அப்படின்னா என்னென்னா, அதுக்கிட்ட நெகட்டிவ் சார்ஜும் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜும் இருக்கும். இந்த நெகட்டிவ் சார்ஜும் இந்த பாசிட்டிவ் சார்ஜினால அந்த கெமிக்கல் ப்ராசஸில் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும், அதுதான் பார்த்திங்கன்னா அயனைசேஷன். இதே கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னையே ஃபுல்லாக எந்த அளவுக்கு அதில் கரைக்க முடியுது அதை பொறுத்து தான் கான்சன்ட்ரேஷன்ன்றதை சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் சொல்லியிருந்தேன் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், இதே வந்து டைல்யூட் ஆசிட்னா நார்மலாக தான் இருக்கணும். அதே மாதிரி தான் கான்சன்ட்ரேட்டட் ஆல்கலைனா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும், இதே டைல்யூட் ஆல்கலைனா கொஞ்சம் பர்சன்டேஜ் ஆஃப் அந்த பேஸ் தான் வந்து கரையும். இந்த காரத்தோட பண்புகள் நம்ம பார்க்க போகிறோம். ஆசிடில் என்ன பார்த்தீங்களோ அதே தான் இங்கே. ஆசிடில் நம்ம மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுறத பார்த்தோம், அதுக்கப்புறம் மெட்டாலிக் ஆக்சைட் கூட ரியாக்ட் பண்ணுறத பார்த்தோம். ஸோ இங்கே மெட்டாலிக் ஆக்சைடுன்றதுக்கு பதில் நான் மெட்டாலிக் ஆக்சைட் கூட பேஸ் ரியாக்ட் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க, அதாவது அலோக ஆக்சைடு. அதுக்கப்புறம் வாட்டர் கூட அங்கே ஆசிட் ரியாக்ட் பண்ணால் என்ன ஆகும் பார்த்தோம், அதே மாதிரி தான் இங்கே பேஸ் பார்க்க போகிறோம். இங்கே எக்ஸ்ட்ரா ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட் வித் பேசஸ், காரங்கள் அமிலங்களுடன் புரியும் வினை கொடுத்துருக்காங்க. ஏன் இதெல்லாம் வினை புரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒன்று இன்னொன்னோட மிக்ஸ் பண்ணாதான் நம்ம அதை வந்து யூஸ் பண்ண முடியும், அதை வந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதை இது கூட ரியாக்ட் பண்ணி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகும்போது நான் ஆல்ரெடி நம்ம ஆசிடில் என்ன பார்த்தோமோ அதே தான், சால்ட்டு ப்ளஸ் ஹைட்ரஜன் வெளியில் வரும். இதே நான் மெட்டாலிக் ஆக்சைட் கூட ரியாக்ட் ஆகும்போது அதே மாதிரி தான் சால்ட்டு ப்ளஸ் வாட்டர் வெளியில் வருது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது அதே மாதிரி தான் ஓஹெச் மைனஸ் வந்து வெளியில் வருது. லாஸ்ட் ஒன் பாருங்கள், ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆகும்போது அதே மாதிரி தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆசிடும் பேஸும் ரியாக்ட் ஆனால் சால்ட்டு ப்ளஸ் வாட்டராக கிடைக்கணும்.
இந்த ப்ராசஸ் நேம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா நியூட்ரலைசேஷன். எக்ஸாமில் கேட்கலாம் நியூட்ரலைசேஷனாக என்னன்னு, அதாவது நடுநிலையாக்கல். ஆசிடும் பேஸும் கம்ப்ளீட்டாக கரைஞ்சு சால்ட்டு ப்ளஸ் வாட்டராக வெளியில் வந்தால் அதுதான் நியூட்ரலைசேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் மெட்டல் கூட ரியாக்ட் ஆகி வரும்போது அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மெட்டல்னாலே மோஸ்ட்லி ஜிங்க் அலுமினியம் இதை எடுக்கிறாங்க. அதே மாதிரி பேஸ் ரியாக்ட் ஆகுதுன்றது NaOH தான் எடுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், எல்லாமே பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அதோட யூசேஜ் வந்து நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பேஸஸோட யூசேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சோடியம் ஹைட்ராக்சைட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சோடியம் ஹைட்ராக்சைட்லேருந்து தான் சோப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சோப்பு டிட்டர்ஜென்ட் இதெல்லாம் எடுக்கிறாங்க சொன்னால், அதனால் சோடியம் ஹைட்ராக்சைட் NaOH சோப் மேனுஃபேக்சருக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் கால்சியம் ஹைட்ராக்சைட். இது பார்த்திங்கன்னா பில்டிங்ஸ்க்கு வந்து ஒயிட் வாஷ் பண்ண யூஸ் ஆகுது. கட்டங்களுக்கு வெள்ளை அடிக்க கால்சியம் ஹைட்ராக்சைடு யூஸ் ஆகுது. ஏன்னா ஒன்றுமே இல்லை, கால்சியம் ஹைட்ராக்சைடுனால் அது ஒரு சுண்ணாம்பு. ஸோ சுண்ணாம்பு வந்து பில்டிங்க்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு. இது வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஸ்டொமக் டிஸார்டருக்கு யூஸ் பண்ணுறாங்க. இங்கே உங்களுக்கு பார்க்கும்போது இது ஈஸியாக தெரிஞ்சாலும் எக்ஸாமில் போய் ஸ்பெசிஃபிக்காக ஸ்டொமக் டிஸார்டருக்கு என்ன காம்பவுண்ட் யூஸ் பண்ணுறோம் கேட்டாங்கன்னா அங்கே வந்து மறந்துடுவீங்க. அதனால் இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ மெக்னீஷியம் ஹைட்ராக்சைட்னால் வயிறு கோளாறுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அம்மோனியம் ஹைட்ராக்சைட். ஸோ அம்மோனியம் ஹைட்ராக்சைடு எதுக்காக பார்த்தீங்கன்னா, துணிகளில் உள்ள எண்ணெய் கரைகளை போக்குறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இனிமேல் உங்கள் ட்ரெஸ் வந்து சப்போஸ் அதில் உள்ள ஆயில் ஸ்டெயின்ஸ் ஏதாவது இருந்தால் கூட இந்த அம்மோனியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் இதை தான் பொறுத்த வரைக்கும் உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த இடத்துல இது தேவைன்னா இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் போல் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.